10 ரூபாய் கொடுத்து நெஞ்ச நிமித்தி நின்னுகிட்டு இருக்கான். நீ 2000 ரூபாய் கொடுத்து ஐயா பார்த்து கொடுங்கன்னுகிட்டு இருக்க. அவனை பாரு, 2 நாள் உபவாசத்தை போட்டு நிமிந்து நின்னுகிட்டு இருக்கு. அழுக்கான கந்தை, தூசி, குப்பை. அது வந்து உபவாசத்தை போட்டுட்டு எங்களை ஆசீர்வதிக்க வர விட மாட்டேன், நீ விட்டாலும் நான் விட மாட்டேன்டா போட்டுருவேன். நீ சுயநீதியிலே பண்ணிக்கிறியா, நான் தேவ நீதியில இருக்கிறேன். கமான், ஸ்டார்ட் டிமாண்டிங் யுவர் மிராக்கிள்ஸ். ஒரு பெருமை இருக்கும், தலக்கணம் இருக்கும், அகராதித்தனம் இருக்கும். என்னன்னா கடவுளை நாங்கள் தானே அவங்களுக்கு சொல்லுவோம்னா. ஆமாம், ஏர்போர்ட்டில் இன்னொரு பார்த்தா குள்ளா போட்டிங்கன்னா ஓரமாக ஒதுங்கிரு, இதெல்லாம் ஓல்டு டெஸ்டமெண்ட்டு, ஒரிஜினல் பிரீஸ்ட் நாங்கள் வந்துட்டோம். ஆமாம், நீலாம் போலி கங்குவா, நாங்கள் தான் ஒரிஜினல் கங்குவா, ஒதுங்க. தொப்பியை போட்டு வந்துக்கிட்டு இருக்கேன், முக்காடு இன்னும் கழட்டாமல் தான் இருக்கிறாங்க. ஏன் தொப்பி போட்டிருக்காங்க தெரியுமா? ஆ, இட் சிக்னிஃபைஸ் முக்காடு. தலையை வேணால் தூக்க முடியாது, நீ தொப்பியோடு தான் வருவாங்க. ஜோம் பண்ணுறப்ப கூட தொப்பியை போட்டு தான் முட்டுவாங்க. ஆனால் நாங்கள் துப்பியை கழட்டிட்டு நிற்கிறோம். ஆமேன்னு சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, ஆசாரிய கூட்டமாய் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் எந்த வசனம்? உபாகமம் 7:9 படி 1000 தலைமுறைக்கு அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறபடினால், ரோமரில் சொல்லப்பட்ட ரோமர் 8:4 படி நியாயப்பிரமாணத்தின் நீதி நம்மிடத்தில் நிறைவேறுகிறது. அதில் ஒன்று, ஆசாரிய கூட்டமாக மாறிட்டோம். இன்னைக்கு கடவுளை அவனுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். வா யூதனை நீ மண்டையில் போட போகிறேன், இயேசு தான் சொந்த ரட்சகர், ஏற்றுக்கொண்டா பரலோகத்துக்கு வருவார். என்ன சார், நாங்கள் ஊருக்கே சாமியை சொல்லி கொடுத்தோம், எங்களுக்கு நீ சாமி. நாங்கள் எல்லாரும் வந்து ஒரிஜினல் ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாகவும் சொந்த ஜனமாய் இருக்கிறோம். ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாய் நிறைவேற்றினவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அந்த மனநிலையோடு இங்கிருந்து கடந்து செல்லும்படி நான் உங்களை அழைக்கிறேன். ஆமேன்னு சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, அந்த உபாகம் 7, 9, 10, 12, 13 வாசிங்க. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். எத்தனை பேர் நம்புறீங்க தேவன் உண்மை இல்லவர்னு? How many of you believe that our God is faithful God? Is a faithful God. அப்படி என்ன சொன்னதை பொய் சொல்கிறது, ஃப்ராடத்தை, நம்ம ஆளை பார்த்து ஒன்று பேசுகிறது, முன்னாடி நடிக்கிறது, நாடகத்தை போடுறது, இதெல்லாம் அவர்கிட்ட இருக்கவே இருக்காது. அவர் ஆம்னா ஆம், இல்லைனா இல்லை. உண்மை இல்லை தேவனா. அவர் சொல்கிறார், ஒரே ஒருத்தன் என் வார்த்தை கீழ்ப்படிஞ்சா அவனுக்கு 1000 தலைமுறை அவனை ஆசீர்வதிப்பேன். அடுத்த வசனம் வாசிங்க. என்னென்ன ஆசீர்வாதம் வாசிங்களேன், பாருங்களேன். தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும். இங்க பாருங்க, நீங்க மட்டும் நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றினவருக்கு பிள்ளையா இருந்தா உங்களை பகைக்கிறவன் எதிரி எல்லாம் உதிரி ஆக்கிடுவார். உங்கள் சத்துரு பிசாசு 30 முக்கோடி எத்தனை பிசாசு வந்தாலும் நரகமே எந்திரிச்சு வந்தாலும் ஏய் அப்படியே போயிரு இயேசுவின் நாமத்தில். ஏன்னா உபாகம் 7:8, 9, 10 இதெல்லாம் என்கிட்ட நிறைவேறுது. என் சத்துருக்களை அவர் என்ன செய்வாராம்? என்னை விட்டு துரத்துவார். சும்மா வாங்கலப்பா, சும்மா கிடைக்கல சுதந்திரம், சுக்கா மிளகா சுதந்திரம். ஆமாம், எனக்கு சும்மா கிடச்சிருக்கு. ஆனால் எங்கள் அப்பா நியாயப்பிரமாணத்தின் நீதியை ஒன்று விடாமல் அதில் இருக்கிற ஒரு எழுத்து பிசகாமல் நிறைவேற்றினபடினால் எனக்கு முன்பாக எதிரிகள் நிற்க முடியாது. பரலோகத்தை கோர்ட்டுக்கு இழுத்துருவோம் நாங்கள். You have such a legal right. You have such a legal right. அதனால தான் இயேசு சொன்னார், demand, demand. Amen. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்கிற வார்த்தையின் கிரேக்க பதம் demand என்று இயேசு சொன்னார். ஏனென்றால் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவான்களாய் இருக்கிறீர்கள். You have all legal rights to receive it. So demand in Jesus' name. Demand in Jesus' name. Demand in Jesus' name. I release the superabundant blessing in Jesus name. I demand it. சமீபத்தில் நான் கார்ல போயிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே இந்த சுயநீதியில் இருக்கிறவங்க எல்லாம் சில நேரங்களில் சில விஷயங்கள் செஞ்சிடுறாங்க. ஆனால் தேவநீதியில் இருக்கிறவர்கள் 14 நாள் உபவாசம் போட்டேன், எனக்கு வந்து பாருங்கள் சோமாயிருச்சு, இது கிடச்சிருச்சுன்றாங்க. ஆனால் தேவநீதியில் இருக்கிறவர்கள் இன்னும் அது என்ன செய்யலை, அந்த சூப்பர் அந்த பிரேக் த்ரூ இன்னும் என்ன செய்யலை, ஸ்டார்ட் ஆகலை. ஆனால் ஆக போகுது, அது வேறு விஷயம். ஏன்னா எப்போவுமே இஸ்மவேல் தான் மொதல் பிறப்பான், ஆனால் ஈசாக்கு எப்போவுமே ரெண்டாவது தான் பிறப்பான். ஆவியான ஒரு தீர்க்கதரிசனம் உங்களுக்கு சொல்ல சொன்னார், அது எதுக்கு சொல்ல சொன்னான்னு தெரில. தாமதித்தாலும் காத்துரு, ஒரு வார்த்தை வந்தோடனே சொல்லிட்டு மறந்துட்டேன். இரண்டாவது, பிந்தின ரசமே முந்தின ரசத்தை விட ருசியுள்ளதாக இருக்கும். டோன்ட் திங்க் இட்ஸ் அ டிலைட் பிளஸிங். இது டிலைடாக இருந்தாலும் அது சூப்பராக இருக்கும். என் அன்புக்குரியவர்களே, இன்னும் உங்கள் பாணியில் சொல்லணும்னா, இன்றைக்கி தீர்க்க தரிசனத்தை லேட்டாக வந்தாலும் அது லேட்டஸ்ட்டாக தான் வரும். தட் இஸ் 21st century ப்ராஃபஸி. ஸோ ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம். ஆவியானவர் சொல்ல சொன்ன உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ இன்றைக்கி சுயநீதியில் இருக்கிறவர்கள் பாருங்கள், வந்து அவங்க பார்த்து 1-2 மேட்டரை செஞ்சிடறாங்க. ஆனால் தேவநீதின்று அதை விட சூப்பராக பண்ணுறன்ட்டு. ஆனால் ஏன் ஆண்டவர் இன்னும் நாங்கள் பார்க்கலன்னு கர்த்தர் சொன்னார். த மேட்டர் இஸ் டிமாண்ட் அப்படின்னாரு. என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க? அவன் ஒரு நாள் தான்டா உபவாசம் போட்டிருப்பான், ஆனால் அது ஒரு கந்தலான ஒரு நீதிடா, ஒரு மோசமான நீதிடா. ஆனால் அவன் பாரு, அந்த ஒரு நாள் உபவாசத்தை போட்டுட்டு அப்படி நிற்பான். உலகத்தையே நாங்கள் சேர்க்க போகிறோம் அப்பா, விழுந்துடாத பார்த்து நேரம் இல்லை. கர்த்தர் சொன்னார், அவன் 10 ரூபா நோட்டை வச்சுட்டு இவ்வளவு டிமாண்ட் பண்ணுறான், நீ 2000 ரூபா நோட்டை வச்சுட்டு ஏன்டா நேரம் டிமாண்ட் பண்ணு, டிமாண்ட் பண்ணு, டிமாண்ட் பண்ணு, டிமாண்ட் பண்ணு, டிமாண்ட் பண்ணு, டிமாண்ட் பண்ணு. அப்படியே ஆவியில் நனைஞ்சிட்டேனா, இந்த வார்த்தை எனக்கு ஒழித்துக் கொண்டே இருக்கிறது. நீங்கள் பெற்றிருக்கிற நீதி மிகப்பெரிய நீதி. 10 ரூபாய் கொடுத்து நெஞ்ச நிமித்தி நின்றுகிட்டு இருக்கிறான். நீ 2000 ரூபாய் கொடுத்து ஐயா பார்த்து கொடுங்கன்னு இருக்க, அவனை பாரு 2 நாள் உபவாசத்தை போட்டு நிமிந்து நின்றுட்டு இருக்க. அழுக்கான கந்தை, தூசி, குப்பை. அது வந்து உபவாசத்தை போட்டுட்டு எங்களை ஆசீர்வதிக்க வர விட மாட்டேன், நீ விட்டாலும் நான் விட மாட்டேன்டா போட்டுருவேன். நீ சுயநீதியில பண்ணிக்கிறியா, நான் தேவநீதியில இருக்கிறேன். கமாண்ட் ஸ்டார்ட் டிமாண்டிங் யுவர் மிராக்கிள்ஸ். கமாண்ட் ஸ்டார்ட் டிமாண்டிங், டிமாண்டிங், டிமாண்ட் யுவர் மிராக்கிள்ஸ், டிமாண்ட் தி glory. கரங்களை தட்டி கமாண்ட் ஸ்டார்ட் டிமாண்டிங், டிமாண்ட் யுவர் மிராக்கிள், டிமாண்ட் யுவர் blessing in the name of Jesus, in the name of Jesus, in the name of Jesus.